ஸ்ரீ சாடிவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது பொங்கல் ஸ்பெஷல். வாங்க பார்க்கலாம். பொங்கலிடுவதிலும் சில விதிமுறைகள் வரைமுறைகள் இருக்கின்றன. பொங்கல் பண்டிகையின் போது பெண்கள் சூரியன் உதிப்பதற்கு 5 நாளைக்கு முன்பு எழுந்து நீராடிவிட்டு முற்றத்தில் நீர் தெளித்து கோலமிட வேண்டும். வீட்டின் முற்றத்தில் ஒரு பகுதியை பசும் சாணத்தினால் மொழுகி வெள்ளையடித்து காவி பூச வேண்டும். அரக்கு நிறம் துர்காதேவிக்கு உரியது. துன்பங்கள் விலகி மங்கள வாழ்வும் இன்பமும் நிலைக்க காவி பூசப்படுகிறது. அந்த பகுதியை மாவிலை, வாழை, கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரித்து பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும். பின்னர் குத்து விளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து வெற்றிலை பாக்கு, தேங்காய் முதலிய மங்கள பொருட்களை படைக்க வேண்டும். விநாயகருக்கு பூஜை. விநாயகரை முதலில் மனதில் நினைத்து இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒரு புது பானையை எடுத்து அதன் வாய்ப்புறத்தில் மஞ்சளிலை மாவிலை கட்ட வேண்டும். பானையின் மேல்புறத்தில் திருநீரை குழைத்து 3 இடங்களில் பூசி சந்தனம் குங்குமத்தால் திலகமிட வேண்டும். பானைக்குள் பசும்பாலும் நீரும் விட்டு நிரப்பி தூப தீபம் காட்டி கற்பூர தீபத்தினால் அடுப்பில் நெருப்பை உண்டாக்கி பற்ற வைக்க வேண்டும். பின்னர் கணவரும் மனைவியும் சூரியனை வணங்கி இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தனை செய்து பானையை பக்குவமாக தம் கைகளால் பற்றி பிடித்து தூக்கி அடுப்பில் வைக்க வேண்டும். பானையில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று உரத்த குரல் எழுப்பிக்கொண்டே பச்சரிசியை 2 கைகளாலும் அள்ளி சூரிய பகவானை வணங்கியபடி பானையின் வாய்விளம்பினை 3 முறை சுற்றி பானையில் இட வேண்டும். சூரியனுக்கு பிறகு படையல். பொங்கிய பொங்கலை 3 தலைவாழை இலையில் இட்டு படைத்து பழங்கள், கரும்பு முதலியவற்றை கொண்டு அர்ச்சித்து தூப தீபம் காட்டி சூரிய பகவானை வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும். தீபாரதனை காட்டும் போது குல தெய்வத்தையும் மூதாதையர்களையும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அனைவருக்கும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.